அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலில் பார்க்க போகிறது வெங்காய பூரி மசாலா. இது பூரி சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. இது உருளைக்கிழங்கு இல்லாமலே பண்ணலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய், ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் உளுந்து. சோம்பு நம்ம வாசனைக்காக போட்டுக்கிறோங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, நீளமாக நறுக்குன மூணு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறது கிடையாது, அதனால் நம்ம வெங்காயம் நிறைய போட்டுக்கணும். மூணு பச்சை மிளகாய், பொடியான இருக்கிற இஞ்சி, வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்கணும்னா அளவு குறைஞ்சி போயிடுங்க, அதனால் ஓரளவு வதக்கினா போதும். கொஞ்சம் தக்காளி, தேவையான அளவு உப்பு. தக்காளி கொஞ்சமாக போட்டால் போதுங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை தண்ணியில் கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கடலை மாவு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு இது கூடவே சேர்த்துக்கலாம். நீங்கள் கடலை மாவு அதிலே போட்டிங்கன்னா அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம தண்ணியில் கரைச்சி சேர்க்குறோம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருங்க. நல்லா பச்சை வாசனை போயிட்டு திக்காயிட்டு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லாவே திக்காயிடுச்சு. இன்னும் ஆறிட்ட பிறகு திக்காயிடுங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வெங்காய பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க, நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான வெங்காய பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.